பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசுமை விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரலை சேர்த்து விடுறது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வணக்கங்க. நாங்கள் கிசான் கிராஃப்ட் டீலர் வந்து இங்கே திண்டுக்கல்ல இருக்கோம். இப்போ கிசான் கிராஃப்ட் அக்ரி எக்ஸ்போ வந்து மதுரையில் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்கிற மிஷினு. இது வந்து 8626 மாடலில் இருக்குது. இது வந்து 1.5 HP. இப்போ வந்து எது அந்த 1 அடி 1.5 அடி பாருக்குள்ளே போடுற விவசாயிங்களை இது இந்த கத்திரி மிளகாய் இது மாதிரி இதுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணும். 2 HP வந்து வருது. 2-ஸ்ட்ரோக் இன்ஜின்லேருந்து வருதுங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடிட்டேருந்து டயர் கொடுத்துருப்பாங்க. இந்த டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்மங்கி குச்சிக்கிழங்கு இது மாதிரிக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து பிளேடு வந்து ரொம்ப ஆழம் போகாது. ஸோ உங்களுக்கு வந்து கிழங்குகள் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா 100 pin சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வரும். இது அதே மாதிரி சிறு விவசாயி பெரு விவசாயிகள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி குச்சிக்கிழங்கு அப்புறம் யார் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 1.5 அடி பாரில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்களோ எல்லா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி பிளேடு வந்து வரும். 1 அடியாகவும் குறைச்சிக்கலாம். இந்த ஒரு பிளேடும் அங்கேயும் எடுத்துட்டிங்கன்னா இது 1 அடி பிளேடாக ஆயிடும். அது 1 அடிக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூயல் கன்சம்ஷன் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரைக்கும் ஓடுது. கண்டினியூஸாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மிஷினோட இது வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த மிஷினு வந்து உள்ளே ஓட்டுறப்ப வந்து உங்களுக்கு எந்த இந்த பிளேடெல்லாம் கழட்டிட்டிங்கன்னா எந்த எதுக்குள்ளே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தென்னை மரம் விவசாயிகளுக்கு கூட வட்டப்பாத்தி போகிறது கூட இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இது வந்து களை வெட்டுற மிஷினுங்க. இது வந்து சப்சிடி ஸ்கீமில் வந்து அப்ரூவலில் தான் இருக்குது. இது வந்து 59,000 ரூபா வரும். சப்சிடி 15 ரூபா போக 44,000 ரூபா வரும். இது 3 அடி யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த விவசாயத்துக்கெல்லாம் வந்து 3 அடி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேடு வந்து 3 அடி வரும். 2 அடியாக குறைச்சிக்கலாம். இது இந்த பிளேடு வந்து நல்ல பெரிய பிளேடாக இருக்கனால உங்களுக்கு நல்ல ஆழமாக போகும். அது சாயில் வந்து நல்ல சாயில் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான மிஷினு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சரளக்காடு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா வந்து இது பெல்ட் டிரைவ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கோ எதுவும் ப்ராப்ளம் வராது. நல்ல மிஷின் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சரளக்காடு வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மல்லிகைப்பூ வாழை எல்லாத்துக்குமே இது ஓட்டிக்கலாம் இந்த மிஷினு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் 205 pin சொல்லுவாங்க. இந்த மிஷினு இந்த மிஷினோட MRP ப்ரைஸ் வந்து 64,000 ரூபா. இதுவும் களை எடுக்கிற மிஷின் தான். இது 3 அடி பிளேடு வரும். 2 அடியாக குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டயர் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வரும். வீட்டிலேருந்து தோட்டத்துக்கோ தோட்டத்திலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வரும். இந்த டயரை கழட்டிட்டு இந்த பிளேடு மாட்டிடுவோம். பிளேடு மாட்டிட்டு தான் இது வந்து ஓட்டுவோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 கியர் வரும். ரிவர்ஸ் கியர் வரும். ஃபஸ்ட்டு செகண்டு 3 கியர் வந்துடுங்க. இது வந்து சாயில் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து 3 அடிக்கு அதிகமாக வந்து 3 அடிக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த இதுக்கெலாம் வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இது கியர் டிரைப் வரும். இது வந்து 4 HP 4.1 HPலேருந்து இருக்குங்க. இது இப்போலாம் வந்து களை எடுக்கிற கருவி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா எங்கெங்கெல்லாம் களை எடுக்கிறாங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு களை எடுத்துக்கலாம், மண் அணைக்கலாம். இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வாழை தென்னை மரத்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இது. ஏன்னா அது வந்து இந்த டயர் வந்து இப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கேஜ் வீல் போட்டுருவாங்க. இந்த பிளேடு வந்து பின்னாடி வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். பிளேடு வந்து 2 ஸ்பீடில் வந்து குறைச்சிக்கலாம். ஸ்பீடு லோ ஸ்பீட்லையும் ஓட்டிக்கலாம், ஹை ஸ்பீடில் ஓட்டிக்கலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுறப்ப நார்மலாக களை வெட்டுவோம். இதே இது வந்து இது திருப்பி இந்த ஹேண்டிலை திருப்பி நம்ம ரிவர்ஸாக ரிவர்ஸ் கியரில் போட்டு ஓடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மண் அணைக்கும். இப்போ வாழைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் களை வெட்டுறதுக்கு வந்து விவசாயிகள் வந்து களை வெட்டுறதுக்கு ஒரு தடவை வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் அணைக்கிறதுக்கு திரும்ப ஆளுங்களை கூப்பிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. களை வெட்டிக்கலாம். திரும்ப அந்த ரிவர்ஸ் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மண்ணையும் எடுத்து போட்டுக்கலாம். இது வாழை கரும்புக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழை கரும்பு 1.5 அடியில் 1.5 அடி இருக்கிற கரும்பு கூட இது யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி போடுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான மிஷினு. இப்போ பெரு விவசாயிகளுக்கு வந்து இது என்ன மிஷினை வந்து சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது
ஒரு பவர் டில்லரை வந்து ஒரு 3 லட்சம் 2 லட்சம் 3.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷின். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ரேயர் ஐட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. இந்த கிசான் கிராஃப்டில் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான மாடல். என்ன ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தென்னை மரத்துக்கு உயரத்து கூட இது வந்து அடிச்சிக்கலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மிஷின் இது. இந்த மிஷினுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது மிஸ்ட் ப்ளோவரில் இன்னொரு டைப்பு. இது வந்து என்ன பண்ணலான்னா உரம்லாம் உரம் தெளிச்சிக்கலாம். உரத்தை வந்து உள்ளே போட்டு உரமோ பவுட்ரோ பவுடரும் போட்டு தெளிச்சிக்கலாம். இது இந்த மிஸ்ட் ப்ளோவர் பார்த்திங்கன்னா 2-in-1 பர்பஸ் வந்துடும் உங்களுக்கு. உரமும் போட்டுக்கலாம், நீங்கள் தண்ணியும் போட்டு தெளிச்சிக்கலாம். இது இந்த மிஸ்ட் ப்ளோவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப மிஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த பனித்துளின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மருந்து வந்து செடி மேலே தெளிக்கும். அது அடுத்து இது வந்து ப்ளோவருங்க. ப்ளோவர் வந்து பார்த்தா என்ன பர்பஸுக்குன்னா இப்போ சில தோட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலைகள்லாம் ரொம்ப விழுந்திருக்குலாம், அந்த மிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து இதை சுத்தம் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக உட்காந்து கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து லேட்டஸ்ட் டைப்பு, டபுள் பம்போடு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். சிங்கிள் பம்ப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம், டபுள் பம்ப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பம்பில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். டபுள் பம்ப்பு போகிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாப் எதுக்குன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஒரு பதியம் போடுறாங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து மருந்து தெளிக்குதுன்னா அந்தளவுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ண ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அது ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது இப்போ டபுள் பம்ப் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இருக்கிற ட்ரெண்ட்லேயே வந்து டபுள் பம்ப் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. அதிகமாக விவசாயிகளுக்கு வந்து இது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பந்தல் முந்திரி இந்த திராட்சை இதெல்லாம் போகிறாங்களா அவரை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இது டபுள் பம்ப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பவர் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க. பவர் ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு அலுமினியம் வந்து பம்ப் வந்துடும். அது 25 அடிக்கு மரத்து கடிக்கணுன்னா இந்த ஸ்ப்ரேயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் ப்ளோவருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா மிஸ்ட் ப்ளோவரில் வந்து உங்களுக்கு காற்றோட வந்து சேர்த்து வரும். இது வந்து உங்களுக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸாக இருக்கும், தண்ணி மட்டும் இருக்கும், உங்களுக்கு வேறு எதுவுமே வராது. உங்களுக்கு ஃபேனோ அந்த காற்றுல வந்து மிக்ஸ் பண்ணி வராமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 100% வந்து அந்த மருந்து வந்து அந்த செடிகளில் வந்து போயிடும். இது அதே மாதிரி தான் பவர் ஸ்ப்ரேயரு, ஆனால் வந்து உங்களுக்கு காப்பர் பம்ப் வரும், 2-stroke இன்ஜின் வந்துடும். இது வந்து கண்டினியூஸாக யூசேஜ் பண்ணலாம். இது வந்து ஒரு 2 hours யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து இது வந்து கூல் பண்ணிக்கணும். இது வந்து 4-stroke வந்துடுங்க. இந்த 4-stroke வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் யூசேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா இது மாதிரி 4-stroke இன்ஜின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டரு. இது வந்து ஷோல்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைடில் நீங்கள் மாட்டிக்கிட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேடிகார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மாட்டு தீவனம் வச்சுருக்குறாங்க. மாட்டு தீவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாட்டு தீவனத்தை அறுத்து ஒரு பக்கம் தள்ளிடும். இது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் வரும்னா டேப் அண்ட் கோன்னு வரும். அதை வந்து நார்மலாக புல் வெட்டிக்கலாம், இல்லை ஒரு 3T பிளேடுன்னு சொல்லுவாங்க அது வச்சு ஒரு 8 mm 10 mm இருக்கிற அந்த செடிகளெல்லாம் வந்து இது வெட்டிக்கலாம். இது வந்து பெஸ்ட் மாடல். இது 8640 சொல்லுவாங்க. இது வந்து எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இதை விட என்ன பெஸ்ட்டாக வரும்னு பார்த்திங்கன்னா பேக் பேக்னு சொல்லுவாங்க. பேக் பேக் ப்ரஷ் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் கட்டர் பார்த்திங்கன்னா முதுகில் சைடில் வராமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கார்னரில் பார்த்திங்கன்னா ஹூ கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து களை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அடிக்குள்ளே வந்து ஒரு விவசாயி குறு விவசாயி இருக்கிறாங்க. அவங்க வந்து பருத்தி தக்காளி கத்திரிக்காய் இது மாதிரி போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் களை வெட்டு வேணும்னா இந்த மிஷின் வந்து பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதே இதில் வந்து இன்னொரு அட்டாச்மெண்ட் வருது. இப்போ லேசராக லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது. இது வந்து என்னென்னா நெல்லுக்குள்ளே களை எடுத்துக்கலாம். இது நெல்லுக்குள்ளே களை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பக்கம் வந்துருந்துச்சு, இப்போ வந்து ஒரே சைடில் வச்சுருக்கு. ஸோ ஒரே பாத்தி நெட்டாக இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நெல்லுக்குள்ளே களை எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா முதுகில் மாட்டிக்கிற மாதிரியே தான் இருக்கும். மிஷின் வந்து முதுகில் மாட்டிக்கிற மாதிரியே ஷோல்டர் இது பேக் பேக் ப்ரஷர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின் பார்த்தீங்கன்னா எர்த்தாகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழி போகிற மரம் நடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 HP வருது. 6 இன்ச் பிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து 12 இன்ச் பிட்டு வரைக்கும் இதில் இந்த மாடலில் இருக்குது.
இப்போ வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். ஸோ வந்து 2.5 அடி வரைக்கும் வந்து நீங்கள் குழி போட்டுக்கலாம். இப்போ வந்து மரம் நட போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடி இருந்தாவே போதும். ஸோ 6 இன்ச் பிட்டோ 10 இன்ச் பிட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 12 இன்ச் பிட்டோ யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதிகபட்சமாக தென்னை மரம் நடுறதுக்கு 3 ஓட்டை போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு தென்னை மரம் நடுறதுக்கான அளவு வந்து உங்களுக்கு குழி கிடச்சிடும். இந்த எர்த்தாகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மட்டும் 25,000 இருக்குது. பிட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த ஒவ்வொரு சைஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வந்து 4,000 ஸ்டார்ட் ஆகும். இந்த எர்த்தாகர் அதிகபட்சம் 30 செகண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி குழி போட்டுடலாங்க. அதாவது இதோட ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்டில் வந்து ஒரு குழி போட்டுடலாம். இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு காமிச்ச மிஷினில் பற்றி ஏதாவது எந்த தகவல் ஏதாவது வேறு தகவலோ மானியத்தை பற்றியோ இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 80 720 15 19 1. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷினை பற்றியும் மற்ற மானியத்தை பற்றியான விவரங்களை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். ஏங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோ உங்களுக்காக. மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இவங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசி நிறைய விஷயங்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.